சந்தானத்தின் பரமபத மேப்பு சத்தியமாக நம்ம சிம்புதான். விஜய் தொலைக்காட்சியில் வெறும் காமெடி தொகுப்பாளராக இருந்தவரை சினிமாவுக்கு கொண்டு வந்தவரே சிம்புதான். அந்த நம்பிக்கையை சிம்பு விஷயத்தில் காப்பாற்றி வருகிறார் சந்தானம். கால்ஷீட் தேதிகளால் கசக்கப்பட்ட காலங்களில் கூட சிம்பு அழைக்கிறார் என்றால் பிற படங்களை போட்டது போட்டபடி போட்டுவிட்டு ஓடி வருகிற அளவுக்கு அவரை உயரத்தில் வைத்து போற்றி வருகிறார் சந்தானம். இந்த குரு தட்சணைக்கு சிம்பு கொடுக்க போகும் இன்னொரு சிறப்பு தான் இங்க நம்ம சொல்ல வந்திருக்கிறோம் விஷயம். கடந்த சில மாதங்களாகவே அனிருத்தை விரட்டி வருகிறார் சந்தானம். தனது படம் ஒன்றுக்கு இசையமைக்க கேட்டு தொடர் தொல்லை கொடுத்து வரும் இவரை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. காரணம், சிவகார்த்திக்கினும் அனிருத்துக்குமான இருக்கும் பந்தம் அப்படி. இவர் அவரை எதிரி, இவர் படத்துக்கு இசையமைச்சா அவர் கோச்சு கொள்வாரு என்பதாலேயே சந்தானத்தை சட்டை செய்யாமல் இருக்கிறார் அனிருத். இவற்றையெல்லாம் கண்ணும் காணாமல் இருந்த சிம்பு இனிமேலும் அமைதி காப்பது சரியில்லை என்று நினைத்திருக்கலாம். நானே உன் படத்துக்கு இசையமைக்கிறேன் யா என்று கூறிவிட்டார். மணிப்பரிசுக்கு ஆசைப்பட்ட சந்தானத்திற்கு ஏடிஎம் மிஷினே கிடைச்சா எப்படி இருக்கும்? விரைவில் சந்தானம் ஹீரோவாக நடிக்கும் சக்க போடு போடு ராஜா படத்தின் அறிவிப்பில் சிம்புவின் இசையில் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தால் அது சிம்புவின் பெருந்தன்மையே அன்றி வேறில்லை, பராபரமே.